ஒரு நபர் போய் அவர் நண்பர்கிட்ட சொல்கிறார், எல்லாருமே கெட்டவங்களாக இருக்காங்க, எல்லாருமே இப்படி இருந்துட்டுருக்காங்களே, எல்லாருமே இந்த மாதிரி இருந்துட்டுருக்காங்களே, எல்லாருமே அவங்கவங்க செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, வா போய் நம்ம வந்து எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறார். நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்க, சாப்பிட்லாமா, அதுக்காக தான் சொல்கிறேன், வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. இளநி வாங்குறாரு, ரெண்டு இளநியை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் வேணுமான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி சொல்கிறார். சரி என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், எல்லாருமே இப்படி ரொம்ப கடுமையாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுடைய செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்காங்க, அவங்கவுங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியம் நினச்சின்னு இருக்காங்க, அதில் என்ன தப்பு அப்படின்னு இவர் கேட்டார். என்ன இப்படி சொல்கிற, நம்ம பழகிறோம் பேசுகிறோம், அதுலேயும் இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டோடனே, பாரு இப்போ நீ குடித்த இளநி, இந்த இளநியோடைய மேல் பகுதி ரொம்ப ஹார்டாக இருக்கா? ஆமாம் இருக்குது. இதுக்குள்ளே தேங்காவுடைய ஓடு? ஆமாம் ஹார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் தான் தண்ணீர் கிடைக்கிது. இப்படித்தான் மனிதனுடைய மனங்கள் ஒவ்வொரு இடங்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தது, அனுபவிக்கப்பட்டது. அவர்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. நீ அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய மனதை பார்த்த அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ரொம்ப மென்மையானாகவும் நல்ல மனிதர்களாகவும் இருப்பாங்க. அதனால் எப்போவுமே அவர்களை பார்த்த உடனே நீ முடிவு செய்யாத, பழகி பேசிப்பார். நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அந்த சாஃப்ட் கார்னர் உன் கூட நண்பனாக மாறுவாங்க அப்படின்னு சொன்னார். இவர் சின்ன ஒரு உதாரணம், பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். உண்மையாலே இப்படித்தான், சரிதான், நான் தான் தப்பான பர்செப்ஷனில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்படிதாங்க எல்லார்த்தையும் பார்த்து இவா தப்பு அவா தப்பு அவா தப்பு இவா தப்புன்னு சொல்கிறத விட அவங்கக்கிட்டேயும் ஒரு நல்லது இருக்கும், அதை யோசித்து பாருங்கள். அது அவர்கள் தனக்கு முன்னாடி போடக்கூடிய தடை, தன்னை பாதுகாக்கிறதுக்காக போடக்கூடிய தடைகளாக இருந்துகிட்டு இருக்கும்.